பிறக்கும் போது இரு கைகளும் இரு கால்களும் இன்றி பிறந்த குழந்தை. கணவனோ குடிகாரன், குழந்தையை காப்பகத்தில் சேர்க்க மறுக்கும் தாய், மூன்று குழந்தைகளை ஒற்றை அலாய் காத்து வரும் தாய்ராணி, பார்ப்போரை கண்ணீரில் ஆழ்த்தி உள்ளது இந்த தாயின் கதை. குடிகார கணவன் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து சண்டையிடுவது, தூங்க விடாமல் துன்புறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இதை தாங்க முடியாத ராணி வீட்டை விட்டு வெளியேறி தனது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். தற்போது தாய் ராணி மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகர் கிராமத்தில் மூன்று பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். குழந்தைகளை வைத்துக் கொண்டு எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை என்றும், கடவுள் யார் வடிவிலாது வந்து தனக்கு உதவ மாட்டாரா என்றும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குழந்தையை காப்பகத்தில் விடுமாறு அறிவுறுத்தினர். குழந்தையை காப்பகத்தில் சேர்த்துவிட்டு வீடு திரும்பிய தாய் ராணி தனது குழந்தையை காப்பகத்தில் சரியாக பார்த்து கொள்வார்களோ இல்லையோ என அச்சத்தில் காப்பகத்தில் இருந்து மீண்டும் குழந்தையை வீட்டுக்கே அழைத்து சென்று விட்டார். பிள்ளையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை கைகால்கள் பொருத்த அரசு உதவ வேண்டும் என காத்திருக்கிறார். இவ்வாறு தொடர்கிறது இந்த தாயின் பாச போராட்டம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும்.